இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியின் இரண்டாவது இன்னிங்ஸிலும் ஆஸ்திரேலிய அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து திணறி வருகிறது. மெல்பர்னில் நடைபெறும் இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் நான்காவது நாளான இன்று 6 விக்கெட் இழப்பிற்கு 133 ரன் என்ற ஸ்கோருடன் ஆஸ்திரேலிய அணி பேட்டிங்கை தொடர்ந்தது. இந்திய அணியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் பட் கமின்ஸ் 22 ரன்னிலும் கேமரோன் கிரீன் 45 ரன்னிலும் பெவிலியன் திரும்பினர். நாதன் லியோன் 3 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தார். சற்று முன்பு வரை ஆஸ்திரேலிய அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன் எடுத்திருந்தது. முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி 195 ரன்னுக்கு ஆட்டம் இழந்த நிலையில் இந்திய அணி 326 ரன்களை குவித்தது. இதன் மூலம் இந்த போட்டியில் இந்திய அணி வலுவான நிலையில் உள்ளது.